ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல் உமா ஸ்ரீஷா சிசி குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக் அண்ட் நைட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு டின்னர். சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளோர் எடுத்துக்கிறோம் ஒரு கப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்லா கட் பண்ணி வச்ச ஆனியன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கரி லீவ்ஸ் அண்ட் கொரியன் லீவ்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இதோட ஆட் பண்ணுறோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. லைட்டாக வந்து ஜீரகம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்குங்க சாப்பிடும்போது. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாக பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால் அடை போட முடியாது. பாருங்கள், நான் வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டேன், அதாவது பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டு பேப்பர் எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு இதை தட்டி தவாவில் நான் போட போகிறேன். சிலர் வந்துட்டு அப்படியே டைரெக்டாக போடுவாங்க, அந்தளவுக்கு வரல எனக்கு. ஸோ நான் வந்து இதில் தட்டி போட்டுக்கிறேன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், போட்டுட்டு ஆயில் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது வந்து மூடி வச்சிடலாம். மூடினா நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான் நம்மளோட நைட் டின்னர் ராகி அடை ரெடி. அப்படி சுடு சுட சாப்பிட்டோம்னா சட்னி வந்து தக்காளி சட்னி இல்லைன்னா கார சட்னி ஆர் புதினா சட்னி, உங்களோட இஷ்டம், தேங்காய் சட்னி, எது செஞ்சுட்டு நீங்கள் இது சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அண்ட் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வர நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நியூவாக போடுற வீடியோஸ் அப்டேட் ஆகும். பாருங்கள், நம்மளோட ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. நாம் வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எல்லா அடையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு புதினா சட்னி கொஞ்சம் புளிப்பாக, அதாவது கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் அதே மாதிரி தக்காளி சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் அதோடய காம்பினேஷன். நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா, ரோட் ஷாப்பில் ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த மசால் சுண்டல் ஒன்று, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு நம்ம சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் ஃப்ரெஷ்ஷாக கான்ஃப்ளெக்ஸ் வந்து பொரிக்கிறேன். சுட சுட பாருங்கள், பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். சுட ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சுண்டல் தாளிக்க போகிறோம். கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு மஸ்டர்ட், பெருங்காயம், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், பெருங்காயம் போட்டுட்ருக்கேன், க்ரீன் சில்லி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கருகிறதுக்குள்ளே நம்ம வந்து சுண்டல் ஆட் பண்ணிடணும், இல்லைன்னா கருகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 4 minutes வந்து நீங்கள் நல்லா வந்து கிண்டி விடுங்க. உங்களுக்கு ஜூஸியாக வேணும்னா உடனே வந்து ஒரு 2 minutes எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது நான் பாருங்கள் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட உங்களுக்கு அந்த ஆவி போகிறதே தெரியும்.
சுட சுட சூப்பரான மசால் சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண போகிறது எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த திருவி வச்சுருக்க கேரட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ், நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ். அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைனா வந்து நீங்கள் லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தாச்சு, ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேயே செய்யும்போது இன்னும் வந்து டபுளாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட சூப்பரான ரெண்டு ஐட்டமும் இன்றைக்கி பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.